வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல பச்சைப்பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சைப்பட்டாணி எல்லாத்தையும் தனித்தனியா உரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பச்சைப்பட்டாணியையும் தனித்தனியா உரிச்சு எடுத்துடலாம். நாங்க மொத்தம் 1/2 kg பச்சைப்பட்டாணி எடுத்திருக்கோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி வானல்ல 2 tablespoons எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 pinch கடுகு எடுத்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னால 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து அது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பின்னால அது கூட 1 medium size தக்காளி எடுத்து அது எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பின்னால அது கூட 1 spoon ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 spoon கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 spoon மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 spoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 spoon மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட ராஸ்மல் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால 1/4 மூடி தேங்காவும் 4 பல் பூண்டும் அரைச்சி வச்சிருக்கத அது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப நம்ம உரிச்சு வச்சிருக்க பச்சைப்பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லா பச்சைப்பட்டாணியும் போட்டதுக்கு பின்னால அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 minutes கழிச்சு ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துருக்கு. இப்போ அதுல பாதி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சுதான் குக் பண்ணணும். அப்பதான் பச்சைப்பட்டாணி எல்லாமே நல்லா வேகும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 minutes கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ எல்லா தண்ணியும் நல்லா வத்தி நல்லா எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அது வேற ஒரு பிளேட்டை எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியான பச்சைப்பட்டாணி மசாலா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம ஒயிட் ரோஸ் ஜீனியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம